பாரு சார், அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் விழுப்புரம் கிளை செயலாளர் முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அல்லது எந்த ஜாதி ஒன்றாலும் இருக்கலாம், வடைப்பாளையம் ஒரு ஒரே ஜாதி தான், ஒரே
எந்த ஜாதியும் சொல்ல முடியாது, எந்த மதத்தையும் சொல்ல முடியாது. இதுதான் படைப்பாளர்களுக்கு ஒரே ஒரு தகுதி. இவங்களை தான் ஞானிகள் என்று சொன்னார்கள். முன்னோர்கள் பூரா சொன்னது பூராமையாக படைப்பாளர்கள் தான் ஞானிகள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்க இன்னும் கூட உங்களுக்கு நான் ஆதாரம் சொல்றேன். மயிலம் பொம்மை ஒரு ஆஜனம் சிவபிரகாசர் என்ற ஒரு படைப்பாளர் 34 நூல்களை படைத்திருக்கிறார். அவருக்கு நல்லாத்தூரிலே கோவில் கட்டி அந்த வட்டாரத்தில் மக்கள் எல்லோரும் வழிபாடு செய்கிறார்கள். அவர் ஒரு புலவர், சிவபிரகாசர் என்பவர் ஒரு புலவர். புலவருக்கு கோவில் கட்டி அந்த உரிமையை வழிபாடு செய்யக்கூடியதான நிலையில பாதந்தோறும் பௌர்ணமி தோறும் அங்க பார்த்துட்டு நல்ல கூட்டம் வருகிறது. அவர் யாரும் ஒரு புலவர், 34 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தாரு. ஆனா அவர் எழுந்த 34 நூல் இப்படிதான் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே தவிர என்னைக்குமே சரி படைப்பாளர்களிடத்தில் ஜாதி மதம் வேறுபாடு இவைகள் எப்பொழுதும் இருந்ததில்லை. அவற்றை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய உங்களுக்கு முற்படுகிறேன். தொலைக்காட்சிகள் தன்னுடைய தீப்பியை வளர்த்துக் கொள்வதற்காகவும் எந்த நேரமும் இந்த மக்களை சிந்திக்க விடாமல் அவைகள் எல்லாம் என்ன செய்யுது எப்பயுமே இந்த நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா கந்தல உடல் மாதிரி போய் காட்டி அப்படியே நிறுத்துவான். இந்த பொம்பளைக்கு கூட மறுநாள் 7 மணி வரைக்கும் அந்த நாடகத்தை பார்த்து உட்காந்துருவான். கந்தல பூந்தாலா உடலியா இதே மாதிரிதான் அந்த எல்லா செயற்கை ஊடகங்கள் இன்று தொலைக்காட்சி என்ற பெயரில் இன்று மக்களை சிந்திக்க விடாமல் செயல்பட விடாமல் இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் சிந்தித்து இவைகளை நோக்கி படைப்பாளர்கள் என்பது ஒரு பொதுவான தன்மையிலே வாழக்கூடியவர்கள், பொதுவான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் என்பதாக சொல்லி எனக்கு வாய்ப்பு நல்கிய கடலூர் கிளையாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அவர்களை அழைக்கிறோம்.